ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கக்கூடிய மகான் சச்சன சாருகர், வடநாட்டைச் சேர்ந்த மகான். இந்த மகானது வாழ்க்கை நமக்கு என்ன பாடம் உணர்த்துகிறது அப்படிங்கிறது இப்போ தான் தெரிய போகிறது. ரொம்ப முக்கியமான பாடம். வாழ்க்கையில் பல நீதி கதைகளில் இருந்துதான், பல புராணங்களில் இருந்து தான் நம்ம சில பாடங்களை கற்கிறோம். அது மாதிரி இவரோட கதை நமக்கு ஒரு பாடத்தை உணர்த்துறது. கேளுங்க, இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, தன்னோட கணவனை வெட்டிட்டா. யார்? மனைவி. கழுத்து தனி, உடம்பு தனி. பதறி போய் உள்ளே போகிற, உள்ளே போன உடனே அந்த பெண்மணி என்ன பண்ணுறா தெரியுமா? தலையெல்லாம் பிரித்து போட்டு வெளியில் ஓடி வர. ராத்திரி நேரம் வெளியில் வீதியில் ஓடுறா, கத்தின்றே ஓடுறா. காவலர்கள் அந்த வீதியில் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். ரோந்துன்னு சொல்கிறோம் இல்லையா, அரசருடைய காவலர்கள் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் கைகளில் ஆயுதங்களுடன். ஒரு பெண்மணி ஓடி வரதை பார்த்த உடனே ஓடிப்போய் என்னம்மா அப்படிங்கிறாங்க. அது ஏன் கேட்குறீங்க? என்னோடய வீட்டுக்குள்ளே ஒருத்தர் பூந்துட்டார். அவர் பூந்து என்ன மானபங்கப்படுத்த முயன்றார். நான் அவரை தடுத்து பார்த்தேன், என்னோட கணவரை கொலை பண்ணிட்டாரு. கணவனை கொலை பண்ணிட்டு என்னை அடையணும்னு பார்த்தாரு. நான் தப்பிச்சு ஓடி வந்துட்டுருக்கேன், அதோ பாருங்கள் பின்னாடி ஓடி வரார் அப்படின்னு அந்த பெண்மணி காட்டுகிற திசையில் சச்சன சாருகர் வந்து கொண்டிருக்கிறார். என்ன இந்த பெண்மணி இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிட்டு போகிறாளே அப்படிங்கிற கவலையோடு வந்து கொண்டிருக்கிறார் சச்சன சாருகர். சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகளை வச்சு இந்த காவலர்கள் அவரை பிடிக்கிறாங்க. என்னையா, ஒரு ஆளை கொலை பண்ணிட்டு ஒரு பெண்ணையும் மானபங்கப்படுத்த பார்த்தியான்னு பிடிக்கிறாங்க. சச்சன சாருகர் உண்மையை சொல்கிறார், காவலர்கள் ஏற்கவில்லை. அந்த இரவிலேயே சச்சன சாருகரை கைது செய்து காவலர்கள் அரண்மனைக்கு அழைத்து செல்கிறார்கள். பொழுது விடிந்ததும் மன்னனுக்கு முன்னால் நிற்க வைக்கிறார்கள். மன்னன் கேட்கிறான், நீ செய்த தவறு உண்மையா? எப்படி சொல்லுவ, செய்யாத தவறு எப்படி உண்மைம்பர், நான் செய்யலைங்கிற. நீ தான் செஞ்சுருக்க, அந்த பெண்மணியை மானபங்கப்படுத்த முயன்றிருக்கிறாய். உனக்கு என்ன தண்டனைன்னா, உன்னோட ரெண்டு கைகளையும் நாங்கள் வெட்டுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கையையும் வெட்டுறாங்க. சச்சன சாருகர் எந்த தவறும் செய்யாதவர். விட்டலுங்கிட்ட பிரார்த்தனை பண்ற, விட்டலா நான் என்ன தப்பு பண்ணினேன், எதற்காக எனக்கு இப்படி ஒரு தண்டனை, நான் எந்த பாவமும் செய்யலையே, பெண்களை தெய்வமாக அல்லவா நான் போற்றுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். கைகள் வெட்டப்பட்டு விட்டன. நடந்து அதோடு வரார், அதோடு நடந்து பண்டரிபுரம் வரார். பண்டரிபுரத்தை என்று அடையப் போகிறாரோ அதற்கு முந்தைய தினம் இரவில் அந்த விட்டலன் அந்த கோவிலில் இருக்கிற பூஜகர்கள் கடவுளையும் அங்கே ஆலயத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் கடவுளையும் போயிட்டு விட்டலன் சொல்கிறாராம், எனது பக்தனாகப்பட்டவன் சச்சன சாருகர் வந்து கொண்டிருக்கிறான், அவனுக்கு கைகள் வெட்டப்பட்டுள்ளன, இந்த கோவிலுக்கு வந்துட்டுருக்கான், நாளைக்கு காலையில் இங்கே வந்துடுவான், அவனுக்கு ஒரு பூர்ண கும்ப வரவேற்பு கொடுத்து மாலைகள் அணிவித்து பரிவட்டம் கட்டி அவனை கோவிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போகணும்னு உத்தரவிடுகிறான் விட்டலன். அடுத்த நாள் காலை ஆலய பூஜகர்களும் அதிகாரிகளும் ஆலய வாசலில் காத்து கொண்டிருக்கிறார்கள். கைகள் வெட்டுப்பட்ட சச்சன சாருகர் வருகிறார், அவரை வரவேற்கிறார்கள். அப்போ கேட்கிறாராம் விட்டலனை, என்ன விட்டலா, என்னை இந்த அளவுக்கு கனவுல சொல்லி என்னை வரவேற்கிறாயே, அங்கே நடந்த தவறு உனக்கு தெரியவில்லையா? நானா தவறிழைத்தேன்? என்ன காரணத்தினால் எனது கைகள் வெட்டப்பட்டன அப்படின்னு கேட்கிறாராம் சச்சன சாருகர். விட்டலன் சொல்கிறானாம் அசரீரியாக, அப்பா சச்சன சாருகா, இது இந்த பிறவியில் நடந்தது அல்ல, போன பிறவியின் தொடர்ச்சி. கடந்த பிறவியில் உனக்கு நினைவிருக்கும், ஒரு அந்தனராக நீ பிறந்தாய், ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்து காயத்ரி மந்திரங்களை ஜெபித்து கொண்டிருந்தாய், ஒரு கசாப்பு கடைக்காரர் அந்த இடத்துல வந்து பசு எந்த வழியாக போனதுன்னு உங்ககிட்ட கேட்டிருக்கார், இதோ இந்த வழியாக போனதுன்னு வழியை காமிச்ச, அந்த பசு கொல்லப்படுவதற்கு காரணமாக அமைந்த காரணத்தினால் எந்த கைகளால் நீ வழியை காண்பித்தாயோ அந்த கரங்கள் இந்த பிறவியில் வெட்டப்பட்டன. இந்த பிறவியில் நீ நல்லவன்,
ஆனால் போன பிறவியில் தப்பு பண்ணினேன். போன பிறவியில் அந்த பசுவாக இருந்தவள் தான் இந்த பிறவியில் பெண்ணாக வடிவெடுத்திருக்கிறாள். அந்த கசாப்பு கடைக்காரர் தான் அவளது கணவனாக இருந்திருக்கிறார். அந்த கசாப்பு கடைக்காரர் அந்த பசுவை கொன்றாள் அல்லவ, கொன்றார் அல்லவ, அதற்கான தண்டனையாக இந்த பிறவியில் அந்த மனைவி கசாப்பு கடைக்காரனை கொண்டுட்டார். ஏன்னா கணவனாக வந்திருக்கா. போன ஜென்மத்தில் என்ன நடந்ததோ அது இந்த ஜென்மத்தில் அந்த பழியானது தீர்க்கப்பட்டு விட்டது. பசுவுக்கு எந்த ஒரு காலத்திலும் ஒரு தீங்கிழைக்கக்கூடாது. அது போன வழியை நீ காமிச்ச, அதனால் உன் கை விட்டுப்பட்டாச்சு. அந்த பசுவை கொன்றதுனால அந்த கசாப்பு கடைக்காரனை கொல்லணும்னு பசு நினச்சது. அந்த பசு பெண்ணாக வடிவெடுத்தால் அவளது கணவராக கசாப்பு கடைக்காரர் பிறந்தார். அந்த பழியும் தீர்க்கப்பட்டு விட்டது. இதெல்லாம் முந்தைய பிறவியில் நடந்தது சச்சன சாருகா. கவலைப்படாதே, எந்த பிறவியாக இருந்தாலுமே வாழ்கின்ற போது தவறு செய்யாமல் இருந்தால்தான் மனித வாழ்க்கை பூர்த்தி பெறும் அப்படிங்கிற மிகப்பெரிய ரகசியத்தை உண்மையை அந்த விட்டலன் சொல்கிறார். ஆக நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், எந்த ஒரு காலத்திலும் எந்த ஒரு பிறவியிலும் நாம் வாழுகின்ற நாட்களில் தவறே செய்யக்கூடாது. இல்லைன்னா அடுத்த பிறவியில் நம்ம தொடர்ந்து அதற்கான பலனை நாம் அனுபவித்து விடுவோம். அதை புரிஞ்சுக்கணும், அதுதான் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. நாளைய குருவே சரணத்தில் நம்ம தரிசனம் பண்ண போகிற மகான் உங்கள் அத்தனை பேருக்குமே தெரிஞ்சவர். மிகப்பெரிய திருத்தலம் பழனி. அந்த பழனியில் முருகப்பெருமான் வடிவத்தை பிரதிஷ்ட பண்ணின போகர் பெருமான், சித்தர் போகரை நாளைய குருவே சரணத்தில் தரிசிக்கலாம். நன்றி, வணக்கம்.